ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு கீர்த்து ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உப்புருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாக்டவுன் டைமில் பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக் இது. நான் ஓரளவுக்கு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி 2 hours ஊற வச்சு மிக்சியில் இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு அரைக்கணும். மாவு வந்து தண்ணியாக்கிடக்கூடாது. அதே மாதிரி மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். பேஸ்ட் மாதிரி ஆக்கிடக்கூடாது. பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா ரொம்ப மொழு மொழுன்னு ஆகிடும். சாப்பிடும் போது நல்லாவே இருக்காது. கொர கொரன்னு நல்லாயிருக்கும். இன்னும் இந்த மாவில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எடுக்கிறதுக்காக ஒரு பிளேட் மேலே துணி விரித்து வச்சுக்கணும். நீங்கள் இட்லி துணி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே மாவு வச்சுட்டு நல்லா அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அது அகைன் நீங்கள் வந்து அதை திருப்பி போட்டு ஒரு 15 to 20 minutes வந்து நல்லா வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டர்லாம் போயிட்டு உங்களுக்கு மாவு வந்து இப்படி இருக்கும். பேன் ஹீட் ஆனதும் 2 spoon எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 spoon கடுகு. கடுகு பொரிஞ்சதும் 1 spoon கடலைப்பருப்பு, 1 spoon உளுத்தம்பருப்பு, 2 கலர் சேஞ்ச் ஆன பிறகு 2 காஞ்ச மிளகாய் அடிச்சு போட்டுக்கோங்க. 1 spoon உப்பு, மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சாரி, நான் தேங்காய் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் வதக்கும் போதே குட்டி குட்டியாக அதை தேங்காவை நறுக்கி நல்லா வதக்கிட்டு இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி இல்லைனா இட்லி துணி போட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி வைக்கணும். உருண்டை பிடிக்கிறது ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது, சாஃப்டாக பிடிக்கணும். இல்லைனா முழு முழுன்னு சாப்பிட நல்லா இருக்காது. லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 20 minutes வச்சு எடுத்தால் உப்புருண்டை ரெடி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.